இன்னைக்கு பிதுக்கு அவரக்காய் சாம்பார். இது வந்து பிதுக்கிருக்கிறது இது இந்த அவரக்காயை. இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். ஸோ 2 கப் எடுத்துட்டு இருக்கேன் நான், 2 கப்பு அவரக்காய் எடுத்துட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு தோலோட இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, புளி பெரிய லெமன் சைஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதை இப்படி தண்ணியில ஊற போட்டுடுறேன். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்ப அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். கப்பு கணக்குல கடைசி கப்பு கடலைப்பருப்பு, அதோட நெக்ஸ்ட் கப்பு தனியா, அதோட நெக்ஸ்ட் பிக்கர் கப் வந்து தேங்காய், 12 வத்தமிளகாய், 1 ஸ்மால் பீஸ் பெருங்காயம். வறுக்கிறதுக்கு இவ்வளோ ஐட்டம் தேவை. இந்த 2 கப் அவரைக்காயை நான் இதில் போட்டுருக்கேன். நம்ம வேற எந்த பருப்பும் சேர்த்த போகிறதில்ல. துவரம் பருப்பு இதில் வேண்டாம், வெறும் அவரைக்காய் மட்டும் போகிறோம். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு இதை வேக போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டுருக்கேன். மஞ்சப்பொடியும் சேர்த்து இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு விடலாம். இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கை இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். காய்கறி வேகிற நேரத்தில் நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஒரு சீஞ்சட்டு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயம் போட்டுக்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பெருங்காயம் வறுந்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 1/4 வறுந்ததுக்கு அப்புறமா தான் தனியா போடணும். இந்த தனியா வந்து சீக்கிரமா வறுந்துடும். அதனால இதையும் போட்டு இப்படி வறுத்துட்டு இமீடியட்டா வத்தமிளகாயை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே வறுத்துடலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் வச்சுருக்கோமோ அந்த தேங்காய் இதில் போட்டுடலாம். தேங்காய் நிறைய வேண்டாம், கொழுத்துடும். அதனால இதையும் வறுத்துட்டு இந்த சீஞ்சட்டியில் இருக்க சூட்லேயே இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வறுத்துடலாம். இப்போ இதை சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு பாதி வெந்தாச்சு. இப்போ புளித்தண்ணியை இதில் விட்டுருக்கேன். ஏன்னா காய்கறி வந்து புளியில் வேகாது, அதனால இப்போ புளி தண்ணி விட்டுருக்கேன். ஒரு டொமேட்டோ நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பருப்பு வெந்தாச்சு, அதையும் இதில் போட்டுருக்கேன். சாம்பார் கரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தறி தறியாக இருக்கணும். சாம்பாருக்கு மாத்திரம் எப்போவுமே கொஞ்சம் தறியாக அரைச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அரைச்ச பகுதியை இதில் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா தழிச்சாச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கெட்டியா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுறும் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே இருந்தால் இப்படியே போடுறனாலும் போடும். ஸோ பிதுக்கின அவரக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி. கடுகு, 2 மெந்தியம், 1 மிளகாய் வத்தல்,
வடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு. இப்போ இந்த சாம்பாரில் இது விட்டுடும். சாம்பார் ரெடி.